இப்போ லைக்கா அதுலேருந்து மீண்டு வர்றதுக்குள்ள இந்த படம் தொடர்பான மற்ற வேலைகளை நம்ம பார்ப்போம்னு தான் மகிழ் திருமணி அஜித்தும் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வெளிநாட்டுக்கு போயிருக்காங்க ஒரு லுக் டெஸ்ட் ஒன்று எடுக்கிறதுக்காக. இன்னொரு பக்கம் அஜித்துக்கே இந்த படத்தை வந்து நம்ம கைமாற்றிக்கலாமாங்கிற ஒரு எண்ணமும் இருக்கு. ஏன்னா சத்யஜோதிக்கு கைமாற்ற ஆமாம் இந்த படத்துக்கு செலவான தொகையை நம்ம கொடுத்துட்டு அப்படியே அண்டர்டேக் பண்ணுறதா அல்லது ஒரு புது படமாக துவங்குறதா இந்த மாதிரி நிறைய பேச்சுவார்த்தைகள்லாம் போயிட்டுருக்கு. லியோவோடு விடாமுயற்சி படத்தை விடணுங்கிற எண்ணம் தான் அவங்களுக்கு இருந்துச்சு ஆரம்பத்தில். இப்போது வெங்கட் பிரபு படமும் மகிழ் திருமேனி படமும் ஒன்றா மோதுறதுக்கான சூழ்நிலையை அவங்க முடிவெடுத்துருக்கிறாங்க. அது அஜித்தின் முடிவாக கூட இருக்கலாம். ஒருவேளை விடாமுயற்சி தான் அஜித் சாரோட கடைசி படமாக இருக்குமா சார்? இவ்வளோ காலம் ஏதோ நம்ம படம் வரும், ஒரு கதையை கேட்போம், இது எப்போ வந்தான்னா எப்படி ஒன்றா என்னங்கிற எண்ணம் தான் அவருக்கு இருந்துச்சு. திடீர்னு அவர் வந்து விஜய் படத்தோட மோதினோடனே வாரிசு துணிவுங்கிற ஒரு விஷயத்தில் அஜித்தும் விஜயும் சேர்ந்து நடித்த படம் அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர்கிட்ட ஒரு முறை பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு தகவல் சொன்னார். எவ்வளோ சம்பளம்னு பேசும்பொழுது அப்போ அஜித் சொன்னாரா, என்னுடைய மெடிக்கல் செலவு மட்டும் பார்த்துங்க சார், ஏன்னா அது ஒரு பெரிய செலவாக இருக்குது, என்னால் பண்ண முடில அப்படின்னு. அதே மாதிரி மெடிக்கல் செலவுக்காக நடித்த படம் தான் அது. ஏன்னா செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அதிகங்களா சார் அஜித்? ரொம்ப ரொம்ப அதிகம் அவருக்கு. இல்லைன்னா அவர் உடம்புல பட்ட அடிக்கலாம், வேற ஒரு ஆள்னா எந்திரிச்சு வந்தே இருக்க மாட்டான், அப்படியே காண போயிருப்பான். அவருங்கிறதுனால அவ்வளவு அடியும் தாங்கிட்டு அவர் எந்திரிச்சு வந்தார். மெட்ரோமெயில் நேரலுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம யார் கூட பேசிட்டு இருக்கோம்னு பாத்தீங்கன்னா, சினிமா விமர்சகர், சினிமா மூத்த பத்திரிகையாளர் திரு வலைப்பி சந்திரன் சார் நம்ம கூட இருக்காரு. சார் வணக்கம். சார் வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இப்போ விஜய் சார் சைட்லேருந்து ரெண்டு படத்துக்கான அப்டேட் வந்து மாறி மாறி வந்துட்டே தான் இருக்குது, ஆனால் அஜித் சார் சைட்லேருந்து எந்த ஒரு அப்டேட்டுமே வரல. விடாமுயற்சின்ற ஒரு போஸ்டர் மட்டும் தான் ரிலீஸ் ஆச்சு. என்ன சார் ஆச்சு? இல்லை அது தொடர்பான வேலைகளில் அவங்க இருக்காங்க. திடீர்னு அந்த நிறுவனம் மீது ஒரு அமலாக்கத்துறை ரெய்டு வந்துச்சு, அது தொடர்பாக வந்து ஒரு பெரிய சிக்கல் அவங்க அந்த நிறுவனம் சந்திச்சிருக்கு. இப்போ லைக்கா அதுலேருந்து மீண்டு வர்றதுக்குள்ள இந்த படம் தொடர்பான மற்ற வேலைகளை நம்ம பார்ப்போம்னு தான் மகிழ் திருமணியும் அஜித்தும் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வெளிநாட்டுக்கு போயிருக்காங்க ஒரு லுக் டெஸ்ட் ஒன்று எடுக்கிறதுக்காக. லண்டன் போயிருக்கிறதா சொல்கிறாங்க, இன்னும் சென்னைக்கு வரலை. ஸோ அது ஒரு பக்கம் நடந்துகிட்ருக்கு. இன்னொரு பக்கம் அஜித்துக்கே இந்த படத்தை வந்து நம்ம கைமாற்றிக்கலாமாங்கிற ஒரு எண்ணமும் இருக்குது. ஏன்னா சத்யஜோதிக்கு கைமாற்ற ஆமாம் அந்த பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. சத்யஜோதி தியாகராஜனுக்கு சமீபத்தில் உடம்பு சரியில்லை, அவருடைய மகன்கள் தான் அந்த பேச்செல்லாம் நடத்திட்டுருக்காங்க பேச்சுவார்த்தையெல்லாம். அவரும் இப்போ ரெக்கவர் ஆகி வந்துட்டார், நடுவில் கொஞ்ச நாள் ரெஸ்ட்டில் இருந்தார், இப்போ வந்துட்டார். இந்த படப்பிடிப்பு எப்போ ஆரம்பிக்கிறது, இந்த படத்துக்கு செலவான தொகையை நம்ம கொடுத்துட்டு அப்படியே அண்டர்டேக் பண்ணுறதா அல்லது ஒரு புது படமாக துவங்குறதா இந்த மாதிரி நிறைய பேச்சுவார்த்தைகள்லாம் போயிட்டுருக்கு. பட் என்ன இருந்தாலும் நம்ம வந்து இந்த வேலையை நிறுத்தக்கூடாதுங்க, அவங்க ஒரு பக்கம் வேலைகளை பார்த்துட்ருக்காங்க. இப்போ அஜித் சாரோட அவங்க அப்பா இரங்கல் வந்து அஜித் சாருக்கு வந்து ஒரு மனதளவில் வந்து ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்திருக்குமா சார்? ஏன்னா சினிமா மேலே ஒரு சின்ன தோய்வு ஏற்பட்ட மாதிரி தெரியுது அஜித் சாருக்கு. இல்லை சினிமாவில் ஏற்பட்ட தோய்வுக்கும் அவங்க அப்பா மறைவுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஆனால் நீங்கள் கேட்ட மாதிரி அந்த மனதில் வந்து அந்த பாரம் இருந்துகிட்டே இருக்கும். அது நிச்சயமாக வந்து ரொம்ப சீக்கிரம் குறையாதுன்னா குறைஞ்சிடும்லாம் நம்ம சொல்லவே முடியாது. ஏன்னா அது அப்படி ஒரு பாண்டிங்கோடு அவங்க இருந்திருக்காங்க. நான் கூட ஏற்கனவே ஒரு சேனலில் சொன்னேன், அது என்னென்னா அவங்க அப்பா வந்து எப்போவுமே ஒரு மாதிரி க்ளீனாக இருப்பாரான். அவர் வந்து ஒரு மிலிட்ரி மேன் மாதிரி அப்படி இருப்பாரான். அவர் தினந்தோறும் ஷேவ் பண்ணிக்கிறதெல்லாம் அவருடைய அன்றாட பழக்கமாக இருந்திருக்கு. இப்போ இந்த உடம்பு சரியில்லாமல் ஒரு ஒன்றரை ரெண்டு வருஷம் அப்படியே பரலைசிஸ் அட்டாக் வந்து படுத்திருக்கும்போது சென்னையில் இருக்கும்போதெல்லாம் அஜித் தான் அவருக்கு ஷேவ் பண்ணி விடுவார். ஷேவ் பண்ணி விட்டு அவர் வந்து அழகாக தலையெல்லாம் சீவி பவுடர்லாம் அடித்து அவரை ஹக் பண்ணி, அப்பா நீ ரொம்ப அழகாக இருக்கப்பா அப்படின்னு ஒவ்வொரு முறையும் அவர் சொல்லுவாரான். ஸோ அந்தளவுக்கு அப்பா மீது வந்து நம்மளே நம்ம அப்பாவை பார்த்துக்கணும், ஒரு நர்ஸை வச்சுக்கலாம் அப்படிலாம் இல்லாமல் நம்ம அதை செய்யணும்னு நினச்சி அந்த கடமையை செஞ்சவர் அவர். அவ்வளவு சீக்கிரம் அந்த பாரம் வந்து அவர் மனசுலேருந்து போகாது. அவர் எங்கள் அப்பா இறந்து கொஞ்ச நாள்லேயே அவர் வேர்ல்டு டூர்லாம் கிளம்புனார். அது அதுக்கு காரணமாக கூட அவர் சீக்கிரம் மறக்கணும் அப்படிங்கிறதுக்காக கூட அந்த ட்ராவல் இருந்திருக்கலாம். பட் நீங்கள் கேட்ட மாதிரி வந்து அந்த துயரம் தனிப்பட்ட விஷயம், சினிமாங்கிறது தனிப்பட்ட விஷயம். சினிமாவினுடைய பின்னடைவு விடாமுயற்சி இன்னும் துவங்கப்படாமல் இருப்பதற்கு காரணம் வந்து அந்த நிறுவனத்தின் மீது இருக்கிற பிரச்சனை தானே தவிர அஜித் மகிழ் திருமணி காரணம் இல்லை. இப்போ அஜித் சார் வந்து என்ன தான் நம்ம சொல்லியிருந்தாலுமே அவருக்கான அந்த பாரம் வந்து அவருக்குள்ளே இருந்துகிட்டே தான் இருக்கும். இப்போ இந்த விடாமுயற்சின்ற அந்த படம் தான், அதுக்கப்புறம் எந்த ஒரு அப்டேட்டுமே இல்லையா சார் அஜித் சார் சைட்லேருந்து? ஏன்னா விஜய் சார் வந்து இப்போது லியோ வந்துடுச்சு, தளபதி 68லாம் வந்துடுச்சு, இப்போ அரசியல் நோக்கியும் பயணம்லாம் பண்ணிகிட்டு இருக்காரு. அஜித் சாருக்கு அந்த மாதிரி என்ன எந்த ஒரு இதுவுமே இல்லை? இல்லை அவருடைய திட்டம் வேறு மாதிரி இருக்குது. இப்போ லியோவோடு விடாமுயற்சி படத்தை விடணுங்கிற எண்ணம் தான் அவங்களுக்கு இருந்துச்சு ஆரம்பத்தில். எப்படி இருந்தாலும் நம்ம வந்து
விக்னேஷ்வன் படமாக இருக்கும் பொழுது இதுவும் அதுவும் ஒன்றா வந்துணுங்கிற மாதிரி அஜித் நினச்சார். அதனால தான் மார்ச்சுக்குள்ளேயே ஷூட்டிங்கை முடிங்கிற அளவுக்குலாம் அப்போ அவர் சொல்லியிருந்தார். அப்புறம் விக்னேஷ்வன் வெளியேறினது, தாமதம், திரும்ப ஒரு டைரக்டர் வந்தது, இதெல்லாம் அப்படி இப்படியே கொண்டு போய் வேறு ஒரு இடத்துல அந்த படத்தை நிறுத்திச்சு. இப்போது வெங்கட் பிரபு படமும் மகிழ் திருமேனி படமும் ஒன்றா மோதுறதுக்கான சூழ்நிலையை அவங்க முடிவெடுத்துருக்கிறாங்க. அது அஜித்தின் முடிவாக கூட இருக்கலாம், பட் அதை நோக்கி போவாங்க. ஒருவேளை விடாமுயற்சி தான் அஜித் சாரோட கடைசி படமாக இருக்குமா சார்? ஏன் அப்படி நீங்கள் கேட்குறீங்க? அப்படிலாம் ஒன்றும் அவர் சினிமாவை விட்டு வெறுத்து விலகினதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அஜயாவது அரசியலுக்கு வர்ற எண்ணத்தில் இருக்கார். ஒருவேளை நீங்கள் அந்த கேள்வியை அவருக்கு போட்டிங்கன்னா அது ஒரு நியாயம் இருக்குது. அவர் அரசியலுக்கு வந்துட்டார்னா சினிமாவில் நடிப்பாரா சார் அப்படின்னு கேட்டால், ஆனால் அஜித்தை பற்றி ஒன்றுமே இல்லையே. அஜித் எந்த காலத்துலேயும் அரசியலுக்கு போகிற எண்ணம் அவருக்கு இல்லவே இல்லை. பல முறை அதற்கான அழைப்புகள் வந்தும் அவர் வந்து அதை தட்டி கழிச்சிருக்கார். அதனால் அது வந்து அவர் சினிமாவை விட்டு விலகுவதற்கான வாய்ப்புகள் இப்போதைக்கு இல்லை. இன்னொன்று வந்து இப்போ தான் அவர் ஒரு வேகம் பிடிச்சி வராரு. இவ்வளோ காலம் ஏதோ நம்ம படம் வரும், ஒரு கதையை கேட்போம், அது எப்போ வந்தான்னா எப்படி ஒன்றா என்னங்கிற எண்ணம் தான் அவருக்கு இருந்துச்சு. திடீர்னு அவர் வந்து விஜய் படத்தோட மோதினோடனே வாரிசு துணிவுங்கிற ஒரு விஷயத்தில் அஜித் ரசிகர்கள் வந்து எப்படி பொங்கி எழுந்து நின்னாங்கங்கிறத அவர் பார்த்தோன்னே, அடாடா இது ரொம்ப நல்லா இருக்க அப்படின்ட்டு தான் சம்பள விஷயத்துலேயும் சரி, படம் ரிலீஸ் ஆகி இந்த மோதிர விஷயத்துலேயும் சரி ஒரு தெளிவான முடிவோடு வந்திருக்காரு. அப்போது அவர் இன்னும் வேகமாக தான் படம் நடிப்பாரே தவிர விலகுவதற்கான வாய்ப்பே கிடையாது. இப்போ அஜித் சாருக்கு வந்து ஆரம்ப காலகட்டத்தில் வந்து நிறைய துரோகங்கள், சூழ்ச்சிகள், ஏமாற்றங்கள்லாம் நடந்திருக்கு. இப்போ இருக்க அஜித் சாருக்கு இந்த சூழ்ச்சிகள், ஏமாற்றங்கள்லாம் நடந்திருக்காரு சார்? அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அவர் வந்து தொடர்பு இல்லைக்கு அப்பால் இருக்கார். அவருடைய ஒரே தொடர்பு வந்து சுரேஷ் சந்திரா தான். இந்த சினிமாவில் நடக்கிற பல தகவல்களை சுரேஷ் சந்திரா அவர்கிட்ட போய் சொல்லுவார். அவர் அதில் ஏதாவது கருத்து இருந்ததுன்னா சுரேஷ் சந்திராட்ட சொல்லுவார். அப்படி தான் அவருடைய சேனல் வந்து ஓடிட்டுருக்கு. அப்படி இருக்கும்போது ஒருத்தர் அஜித்தை இப்போ அஜித்திட்ட நேராக பேசி துரோகம் விளைவிப்பதற்கெல்லாம் வாய்ப்பே. ஆரம்ப காலகட்டத்தில் கேட்குறேன் சார், ஆரம்ப காலகட்டத்தில் நிறைய அவமானங்கள்லாம் இருந்திருக்கு. எந்த மாதிரின்னு சொல்ல முடியுமா சார்? கண்டுகொண்டேன் படத்தை வேணால் நம்ம உதாரணமாக சொல்லலாம். அது கலைப்புலி தானு தயாரித்த படம். அப்போது என்ன நடந்தது அப்படின்னா, இவர் வந்து ரொம்ப பலமாக அடிபட்டு நடக்க முடியாத சூழ்நிலையில் இருந்தார். ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிருக்கிற அளவுக்கு நிலைமை இருந்துச்சு. அப்புறம் திடீர்னு சக்கரை நாற்காலி கொடுத்துட்டாங்க. அதில் தான் அவர் வந்து நடமாடிக்கிட்டு இருந்தார். அப்போ இவங்க என்ன பண்ணாங்க, ஷூட்டிங் வந்து நம்ம சீக்கிரம் ஆரம்பிக்கணும். அப்போ வந்து ஜெய்ப்பூர்லேயும் இங்கே வந்து ஷூட்டிங் போகிற மாதிரி இருந்துச்சு. இப்போ இவர் அஜித்தால் முடியாது, நம்ம வேறு ஹீரோவை பார்த்து போகலாங்கிற அளவுக்கு அப்போ ஒரு முடிவெடுத்தாங்க. அப்போ அஜித் வந்து நான் வந்துடுவேன், எனக்கு கான்ஃபிடென்ட் இருக்குது, நீங்கள் என்ன நம்புங்கள்லாம் ஃபோனில் சொல்லிகிட்டு இருந்தார். ஒரு கட்டத்தில் நம்ம சொன்னதெல்லாம் கேட்காம வேற ஒருத்தர் மாற்ற போகிறாங்கன்னு தெரிஞ்சோடனே அந்த வீல் சேர்லேயே நேராக வந்துட்டார். அந்த வீல் சேரை எடுத்துகிட்டு காரில் வந்து அந்த வீல் சேரை உருட்டிக்கிட்டே தான் சார் ஆஃபீஸ் வந்துட்டார். வந்து சார் இப்போ நான் வீல் சேரில் வரேன், இன்னும் ஒரு வாரத்தில் நானே நடந்து வருவேன், என்னை நம்புங்க அப்படின்னா. அப்புறம் வெயிட் பண்ணாங்க, ஒரு வாரம் வெயிட் பண்ணாங்க. அப்புறம் திரும்ப ரெக்கவர் ஆகி வந்தார்னு வச்சிங்களேன். அதுமாரி ஒன்று. அப்புறம் அஜித்தும் விஜயும் சேர்ந்து நடித்த படம், அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர்கிட்ட ஒரு முறை பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு தகவல் சொன்னார். எவ்வளோ சம்பளம்னு பேசும் பொழுது அப்போ அஜித் சொன்னாரா, என்னுடைய மெடிக்கல் செலவு மட்டும் பார்த்துங்க சார், ஏன்னா அது ஒரு பெரிய செலவாக இருக்குது, என்னால் பண்ண முடில அப்படின்னு. அதேமாதிரி மெடிக்கல் செலவுக்காக நடித்த படம் தான் அது. அதுமாரி நிறையா அவருங்க சிரமப்பட்டு துயரங்களை தாண்டி தான். ஏன்னா செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அதிகங்களா சார்? ஆனால் ரொம்ப ரொம்ப அதிகம் அவருக்கு. இல்லைன்னா அவர் உடம்புல பட்ட அடிக்கலாம், வேற ஒரு ஆள்னா எந்திரிச்சு வந்தே இருக்க மாட்டான், அப்படியே காண போயிருப்பான். அவருங்கிறதுனால அவ்வளோ அடியும் தாங்கிட்டு அவர் எந்திரிச்சு வந்தார். அப்போ விஜய் அஜித் போட்டி வந்து ரொம்ப பலமாக இருந்துச்சு. அப்போ ரெண்டு பேரும் வார்த்தைகளாலே மோதிக்கிறது, வசனங்களாலே மோதிக்கிறதுன்னு இருந்துச்சு. அதில் வந்து ஒரு படத்தில் விஜய் வந்து வயிற்றில் தலைவணியெல்லாம் கட்டிக்கிட்டு ஒரு டான்ஸ் ஆடுவார். அது வந்து நேரடியாக என்ன தான் தாக்குச்சுன்னு பலமுறை அஜித் வந்து மீடியாக்கள்கிட்ட சொல்லியிருக்காரு. அப்போ நாங்கள்லாம் போகும்போது ரொம்ப வருத்தப்பட்டு பேசுவார், சார் நம்ம வசனங்களில் வச்சுக்கிறோம், சண்டை போட்டுக்கிறோங்கிறதெல்லாம் தாண்டி என்னுடைய இதை வந்து தொப்பையாக இருக்கேன்னு சொல்லி பண்ணிட்டார சார் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி விஜய்க்கு வந்து அவங்க அப்பா இருந்தார், அவர் வந்து சினிமாவில் கொண்டு வரதுக்கு அவர் ஒரு பேக் போனாக இருந்தார், பட் எனக்கு அப்படிலாம் யாருமே கிடையாது சாருங்கிறதா பல முறை அவர் சொல்லியிருக்காரு. ஸோ அதெல்லாம் அவங்களுக்குள்ளே இருந்துச்சு. ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த வாழ்க்கை கொடுக்குற அனுபவம், அறிவு, அதெல்லாம் ஒன்றும் இருக்குல்ல. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ரொம்ப பக்குவமாகி விஜயும் அந்த மாதிரி வேலைகளை அதுக்கப்புறம் செய்யலை, அஜித்தும் இவருக்கு எதிராக ஒன்றும் பேசலை. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸாகவே மாறி குடும்ப ரீதியாகவே ரெண்டு பேரும் வெளியிடங்களில் சந்திக்கிறது, இந்த குடும்பம் அந்த குடும்பத்தை சந்திக்கிறதெல்லாம் தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருந்துச்சு. ஸோ ரொம்ப நன்றி சார், எங்களோட நேரம் போயிருந்தாங்க, ஏன்னா நிறைய அப்டேட்லாம் சொன்னீங்க. ரொம்ப நன்றி சார்.